கேரள மாநிலத்தில் டாடா நகர் எக்ஸ்பிரஸ் ரயிலின் இன்ஜினுக்கும் ரயில் பெட்டிகளுக்கும் இடையேயான இணைப்பு சேதமடைந்ததால் இரண்டும் தனித்தனியாக பிரிந்தன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதாம் வழங்கிட கேட்கலாம். சதாம் வணக்கம். ரயில் இன்ஜின் மற்றும் ரயில் பெட்டிகளின் இணைப்பு திடீரென துண்டிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன சதாம்? வணக்கம். அதாவது கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட சிறு திருப்பி பகுதியில் சென்று கொண்டிருந்த டாடா நகர் எக்ஸ்பிரஸ் ரயில் பாலக்காட்டிலிருந்து திருச்சூர் நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது திடீரென ரயில் பெட்டிகளுக்கும் என்ஜினுக்கும் இடையே இணைக்கப்பட்டிருந்த இணைப்பு சேதமடைந்து ரயில் என்ஜின் தனியாக பிரிந்து சென்றது. இந்த ரயில் மிதமான வேகத்தில் ரயில் சென்று கொண்டிருந்தது, எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. பொதுவாக இவ்வழியாக ரயில்கள் அதிவேகமாக செல்லும் நிலையில் இந்த ரயில் மிக குறைவான வேகத்தில் சென்றதால் பெரும் விபத்தானது தவிர்க்கப்பட்டது தெரியவந்துள்ளது. இந்த சம்பவத்தை அறிந்து உடனடியாக விரைந்து சென்ற ரயில்வே துறை அதிகாரிகள் அந்த பகுதியை நீக்கி ரயிலை தொடர்ந்து இயக்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றனர். அதேபோல் திருச்சி நோக்கி சென்று கொண்டிருந்த அப்போது திடீரென ரயில் பெட்டிகளுக்கும் இன்ஜினுக்கும் இடையே இணைப்பு சேதமடைந்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.